ஸோ வேறு வழி இல்லை சொல்லிடலாம். ஸோ ஓனையும் இந்த கவுண்டர் கம்மி இந்த கவுண்டர் கம்மி சிக்க பண்ணாமல் இந்த கம்மி சிக்க பண்ணாங்க சர்க்கை பண்ணாமல் விட்டீங்கன்னா பில்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற கொடுங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை எல்லோரும் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னை டிஸ்கால எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் எனக்கு 51 சப்ஸ்கிரைபர்னால் அந்த மேக்ஸிமம் 28 பேருக்கு என்னை டிஸ்கார்டில் கழுவி ஊதிட்டாங்க. அதில் 2 பேர் நம்ம ஸ்டீமில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்கா, எப்போ ப்ரோ வீடியோ போடுவேன் அப்படின்னு. வீடியோ போடாது எனக்குங்க ஆசையாக இருக்குது, வீடியோ போட எனக்கு தான் ஆசை இருக்குது. பட் என்னன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லவே நீங்கள் நினைக்கீங்க, எனக்கு தான் கிடையாது. இனிமேல் தான் நான் போடுவேன், பிகாஸ் எக்ஸாம் வந்து எனக்கு இதோட முடிஞ்சு, இதோட முடிச்சோன்னா இதோடலாம் முடியல. 22, 23 ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம் இருக்குது, 22ஆம் தேதி ஒரு எக்ஸாம், 23ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் மட்டும் முடிச்சேன்னா அண்ணன் நான் தலைவேன் ஃப்ரீ. ஆனால் அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, எனக்கு சும்மா லீவ் விட்டாங்க. எப்போது 13ஆம் தேதி விட்டாங்க நினைக்கிறேன், எஸ் 13ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் லீவ். அதுக்கப்புறம் கால் வந்துருச்சு, ஓகே, அதுக்கப்புறமும் எங்களுக்கு லீவ் விடுவாங்க. ஸோ உனக்கு என்னன்னா, ஒரு நிமிஷம், ஓகே. ஸோ அதுக்கப்புறமும் எங்களுக்கு லீவ் விடுவாங்க, ஆனால் அது வரைக்கும் நம்மளால் பொறுத்துக்க முடியாது, பிகாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணாத நிறைய ஸ்டோரி கேம் செட் பெண்டிங்காக இருக்குது. இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம கேமிங்லேயே லீவ் அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் 8th படிக்கிறேன், அடுத்த நாள் படிக்க முடியுது 9th தான். ஸோ அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் படிச்சுக்கலாம் விடுங்க. லீவ் வேணால் 9th நம்ம புளி ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கூலில், பட் அது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணணும்ல. அதுதான் இதுதான் என்னோடய கடைசி என்ஜாய். 9th என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியாது, 10th வாய்ப்பே இல்லை. 11th எங்கள் அண்ணன் 11th தான் படிக்கிறான், இப்போ 12th படிக்கிறான், 12th வாய்ப்பே இல்லை. ஸோ 8th இதுதான் என்னோடய கடைசி என்ஜாய்மெண்ட் லீவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு 9th லீவ் கிடையாது, ஓகேங்களா அண்ணன், பிகாஸ் 10th போர்ஷன் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 9th ஆனுவல் லீவ் விட மாட்டாங்க. ஸோ இதுதான் 8th எங்களுக்கு கடைசி ஆனுவல் லீவாக இருக்குன்னு நம்புகிறேன். அதனால் இந்த டைம் எவ்வளோ மாதம் என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ மாதம் என்ஜாய் பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வேறு ஆர்டர் போட்டாச்சு. ஸோ நிறைய பெண்டிங் இருக்குங்க, ஸ்டூடியோக்கு எடுத்து முடிச்சாச்சு, ஸோ அதை வேறு போஸ்ட் பண்ணணும். ஒரு பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணியாச்சு, அதுக்கு ப்ராசஸர் இது என்ன என்ன இது, நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, வாரண்டி நல்லா இருக்குமா, குவாலிட்டி இருக்குமா குவாலிட்டி நல்லா இருக்குமா, எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து செதுக்கி கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கி, கம்ப்யூட்டர் டேபிள் மட்டும் இல்லாமல் மொபைலுக்கு 1 GB 2.5 GB ரீசார்ஜ் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு வெப்கேம் பழைய வெப்கேமே கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு இது ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கி, அந்த ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ஒரு ரிங்லைட் வாங்கி, அந்த ரிங்லைட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேக்ரவுண்டை மாற்றி, ஏங்க அதுக்குன்னு இது வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் நினச்சிக்காதீங்க பார்த்தீங்களா, உண்மை ஓகேவா. அது அவ்வளோ தூரத்து வரைக்கும் எனக்கு போக முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்களா, க்ரீன் ஸ்க்ரீன்லாம் இதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் கிடையாது, ரியல் தான். பிளேஸை மாற்றியாச்சு, முன்னாடி அந்த ரூமில் இருந்தோம், அப்புறம் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பழைய ரூமில் இருந்தோம், அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்கச்சிக்க நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். ஸோ அதனால் கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க டிஸ்கார்டில், மேக்ஸிமம் ஸ்டீமு டிஸ்கார்டில் தான் அதிகமாக ஊற்றிட்டீங்க, அதனால் இனிமேல் நீங்கள் கழிவு ஊற்ற தேவையில்லை, நான் வீடியோஸ் எல்லாம் போடுறான்னு மறக்காமல். ஆனால் நாளைக்கு எங்கள் அண்ணா தான் முடியுமா தெரியல, பிகாஸ் அவனுக்கு ஸ்கூல் போயிட்டுருக்கான், அவனுக்கு மட்டும் பிகாஸ் 12th படிக்கிறாள், அதனால் 12th போர்ஷன் நடத்திட்டு இருக்காங்க, அதனால் ஸ்கூல் போயிட்டுருக்கான். ஓகே, நம்ம மட்டும் முடிஞ்சால் இங்கே பாருங்களேன், உரம் சேவ் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஸ்டோரி கேம்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, ஓ மை காட், இதை வேறு நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்டோரி கேம்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, பால்டி பேசிக்ஸ் இருக்குது, அது ஸ்டோரி கேம் இல்லை பட் இருந்தாலும் பால்டி பேசிக்ஸ் இருக்குது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா கிராண்ட் தீஃப் ஆட்டோ 5 இருக்குது, GTA 5 இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோ நெய்பர் இருக்குது, அது ஸ்டோரி கேம் இல்லை பட் பார்த்தாலும் மெயினாக அவுட் லாஸ்ட் இருக்குது, அப்புறம் ஹரிசான் இருக்குது, ஃபோர்சன் ஹரிசான் இருக்குது, அப்புறம் இந்த குக்கிங் சிமுலேட்டர், ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது, அவுட் லாஸ்ட் 1, அவுட் லாஸ்ட் 2, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மல்டி, ஐ மீன் மல்டிப்ளேயர் கேம்ஸ் பண்ணுறவங்க எப்படி சொல்கிறது, மல்டிப்ளேயர் கேம்ஸ், அப்புறம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கேம்ஸ் நிறையா இருக்குது, ஓகேங்களா.
ஒன்று ஒன்றா போடலாம். நாளைக்கு வந்து ஒரு நல்ல கேமாக சந்திப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் பேக். ஸோ இப்போ உங்களை வீடியோ படுத்து நினைக்கிறேன். வீடியோ படுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா, ப்ளீஸ்யா, கடைசி லேண்ட் லீவியா பண்ணிக்கியா. ஸோ பாய், நன்றி, வணக்கம். ஐயோ, இது வரைக்கும் இருக்கா? ஐயோ.